ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குன்றத்தூர் சமையல் இன்றைக்கி நம்ம குன்றத்தூர் சமையலில் சிம்பிள் மெத்தடில் காய்கறி சாம்பார் செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிள் சாம்பார் வீடே கம கமக்கிற அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸி மெத்தடில் இந்த சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஸோ நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோ உடனுக்குடன் வரணுன்னா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு பேன் வச்சுருக்கேன் பேனில் வந்து நாலு குளிக்கரண்டி ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் ஆயில் வந்து நல்லா சூடான பிறகு அரை ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு நான் கருவேப்பிலை ஒரு கொத்து ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ரெண்டு வெங்காயம் இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் வந்து ஒரு பாதி வேகட்டும் பாருங்க வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கின பிறகு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா பழுத்தாக தக்காளியாக பார்த்து ஆட் பண்ணிப்போம் இப்போ நல்லா வதக்கிப்போம் ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் பச்சை மிளகாய் வந்து நான் நறுக்கி போடலை ஏன்னா காய் வேற ஆட் பண்ணுறோம் குட்டிச்சுங்க சாப்பிடும்போது எடுத்து சாப்பிடக்கூடாது நான் முழுசாகவே பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளி பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி இந்த அளவுக்கு வதங்கின பிறகு அரை பாக்கெட் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் பருப்பில் வேக போட்டால் இப்போ ஆட் பண்ண தேவையில்லை பெருங்காயத்தூள் இப்போ காயை ஆட் பண்ணிடலாம் நான் பீன்ஸ் வந்து ஒரு ஐம்பது கிராம் எடுத்துருக்கேன் இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க ஒரு முருங்கக்காய் ஒரு ஐம்பது அவரை ஐம்பது கிராம் கேரட் எடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன காயெல்லாம் இருக்கும் விருப்பமாக அந்த காயில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நூறு கத்திரிக்காய் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா வதக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வெங்காய தக்காளியோட காயை நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிக்கணும் அப்போ தான் வந்து காய் நம்ம சாம்பாரில் சாப்பிடும்போது கூட டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து உப்பு ஆட் பண்ணலாம் நான் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நல்லா வதக்கி எடுத்துப்போம் நான் வந்து காய் ஆட் பண்ணிவிட்டு உடனே தண்ணி ஆட் பண்ணிட்டாலாம் சாம்பாரில் கூட காய் வந்து அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் காய் நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கும் வதக்கும்போது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கிப்போம் முதல்ல இப்போ பாருங்கள் நான் அஞ்சு நிமிஷம் இந்தளவுக்கு நல்லா வதக்கின பிறகு ஒரு ரெண்டு ஸ்பூன் தனியாக தூள் எடுத்துருக்குறேன் காரத்துக்கு வந்து ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்துருக்கேன் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து சாம்பார் பொடி எதுவுமே நான் ஆட் பண்ணலை ஃப்ரெண்ட்ஸ் வெறும் தனியாத்தூளும் மிளகாய் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி சாம்பார் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டும் செமையாக இருக்கும் இப்போ நல்லா அந்த காயோடு அந்த மசாலா ஆட் பண்ணோம் பார்த்தீங்களா அதையும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிப்போம் காயில் வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் ஃப்ரெண்ட்ஸ் அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் அப்போ தான் நல்லா சாம்பார் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ வதக்கிப்போம் இரநூறு துவரப்பருப்பு எடுத்திருக்கேன் குக்கரில் துவரப்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு பத்து பல் பூண்டு தோல் எடுத்துகிட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணியிருக்கிறேன் மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா ஒரு அஞ்சு விசில் வச்சு இந்த மாதிரி நல்லா மசியை வேக வச்சு வச்சுப்போம் இப்போ பாருங்கள் காய் நல்லா வதக்கிட்டு இந்தளவுக்கு காய் நல்லா வதக்கி ஆட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம வேக வச்ச பருப்பை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சாம்பாருக்கு ஏற்ற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிப்போம் நம்ம புளியும் ஆட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம காய் வந்து நம்ம வேக வைக்கல வெறும்ல வதக்கி மட்டுமே தான் செஞ்சுருக்குறோம் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம பருப்பை ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுருவோம் அப்போ தான் காய் இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்து வந்துடும் இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சி நான் மூடி ஓப்பன் பண்ணிவிட்டேன் சாம்பார் நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள் காய்கறி நம்ம ஆட் பண்ண முருங்கக்காய் கேரட் எல்லாமே நல்லா வெந்துட்டு இப்போ வந்து நான் புளி தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நான் வந்து ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதில் வந்து உங்கள் ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் மாங்காய் ஆட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க சாம்பார் வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது அதனால் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிப்போம் உங்களுக்கு வந்து சாம்பார் எந்த திக்னஸில் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க இந்த சாம்பார் வந்து ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது ஓரளவுக்கு திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் புளிப்பு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தளவுக்கு உப்பு மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் காரமும் இருக்குது இப்போ புளி தண்ணி ஆட் பண்ணியிருக்கோங்கள ஃப்ரெண்ட்ஸ் புளித்தண்ணியும் ஒரு பச்சை ஸ்மெல்லாம் போகணும் அதனால் திருப்பி ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டுப்போம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு சாம்பார் நல்லா கொதிச்சுட்டு பாருங்கள் இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் புளிப்பு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கமன்னு காய்கறி சாம்பார் ரெடி பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிள் மெத்தடில் செஞ்சுருக்குறோம் இந்த சாம்பாருக்கு ஏற்ற மாதிரி நான் நிறைய பொரியல் வகைகள்லாம் போட்டிருக்கேன் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க சிம்பிள் காய்கறி சாம்பாரோட நீங்கள் எந்த பொருள் வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் ஃபீட்பேக் எது இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இவ்வளோ நேரம் அங்கே வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி சமையல் பூச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் ஐட்டான கிளிக் பண்ணுங்க